வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராகுல் காந்தி அவர்கள் மீதான அவதூறு வழக்கு வருகின்ற ஆகஸ்ட் 12 தேதிக்கு ஒத்திவைத்து சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணையிலிருந்து காவிரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு நடைபெறவுள்ளதையொட்டி முன்னேற்பாடு பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு செய்தார். ஆடி கிருத்தியை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 200 ரூபாய் சிறப்பு வழி தரிசன கட்டணம் 100 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக புதுதில்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் 257 கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட உள்ள கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 51,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நீட் தேர்வின் இறுதி மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து காவிரி நீர் விவகாரம் முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 35 கோடியில் 14 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 20 கோடியிலான முடிவற்ற பணிகளை திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவெளி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்காக நிதி அறிவிப்பு எதுவும் இல்லாததை கண்டித்து வருகின்ற ஜூலை 27 தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்த 401 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டுள்ளது. நெல்லை கோவை மாநகராட்சி மேயர்களை தேர்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணமில்லா விடியல் பயணத்தில் இதுவரை 450 கோடி முறை பெண்கள் பயணம் செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 2013 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் எந்தவித நிபந்தனையுமின்றி விரைந்து பணியமர்த்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் பேட்டரி மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யும் லுகும் நிறுவனம் 2000 கோடியில் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை துறைமுகம் மற்றும் மதுருவாயில் இடையிலான பறக்கும் சாலை திட்டம் வருகின்ற ஜூன் 2026 நிறைவடையும் என்று ஒன்றிய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். 10 வகுப்பு 11 மற்றும் 12 வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதி பெறுவோர் தவறான தகவலை அளித்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. அமைச்சர்கள் சக்கரபாணி மற்றும் சேகர்பாபு ஆகியோர் தலைமையில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பாக அனைத்து துறை அரசு அலுவலர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கின் விசாரணை வருகின்ற ஆகஸ்ட் 5 தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. KRS அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு நீர்வளத்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் 27 தேதி மீண்டும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு கர்நாடகாவை தொடர்ந்து மேற்குவங்க சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.